திருச்சிற்றம்பலம் வேளமுகத்தனை வேலனை பெற்றவள் ஆளி முகுந்தனின் அன்பு சகோதரி ஊழி முதல்வனு கோர் பங்கிருந்தவள் வாளி சிவசக்தி மலர்ப்பதம் வாழ்கவே தவணறி காட்டிடுந்தற்பரன் பவவினை நீக்கிடும் தயாபரன் நவமணி நாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாதர் சிவகுருநாதர் சேபடி போற்றுவாம். எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாக முன்னின்று தடைகளை நீக்கி திருவருள் புரிகின்ற விநாயகப் பெருமானுடைய பாதாரவிந்தங்களை முதற்கண் தலைமை சூட்டி பணிந்து அடியனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளுடையதும் இங்கே சமாதியிலிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற சொல்ல திரு குருநாத நாகப்ப சுவாமிகளுடையதும் ஆத்மீக குருவள்ளல் அருக்கோய் விநாசித்தம்பி புலவரையா அவர்களுடையதும் பாதம் பணிந்து குருவருளையின் திருவருளையின் நிறைவாக வேண்டிக் கொண்டு கேபிட்டல் தரிசனம் டிவி நேர்கள் எல்லோருக்கும் இந்த நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்து கொண்டு சுப்பிரமணிய பராக்கிரமம் என்ற தெய்வீக வரலாற்றை தொடர்ந்து எடுத்து கூறுவதிலே திருவருள் துணை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். கூர்மபங்கமூர்த்தத்தினுடைய சிறப்புகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சதாவதானி கதிரவேற்பிள்ளி அவர்கள் எத்தனையோ நூல்களை ஆராய்ந்து செய்த அந்த பெருமையை நாங்கள் மீண்டும் நினைத்து பார்க்கிறோம். அந்த வகையிலே கணபதி பூஜை செய்து மீண்டும் பாற்கடலை கடைகிற போது இந்த மத்து மேலும் கீழும் இறங்கி அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டு சங்கடம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே தியாகத்தின் வடிவமாக இருக்கிற எல்லாவற்றிலும் காவல் பெரிய கஷ்டம். ஒரு படைத்தலை இலகுவாக செய்யலாம். ஒரு பிள்ளையை பெறுவதென்றால் ஏதோ பெத்து போட்டு போகலாம். ஆனால் அந்த பிள்ளையை தாலாட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்குவது என்பது ரொம்ப கஷ்டம். படைத்தல் என்பது சுலபமானது, ஆனால் காப்பது என்பது ரொம்ப கஷ்டம். அழித்தல் எல்லாம் சும்மா மின்னி மூடி முழிக்கிற போது அழித்து விடலாம். அருளையும் டக்குண்டு கொடுத்து விடலாம். மறைத்தலும் படாரென்று செய்யலாம். ஆனால் காத்தல் என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அந்த காவலுக்கு அதிபதியாக இருக்கின்ற பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி அவர்தான் இந்த உலகத்திலே எல்லோரையும் காக்கின்ற காத்தற்கடவுள். ஆகவேதான் பரந்தாமா நாராயணா கோவிந்தா கோபாலா நீயே கதி என்று அவரை சரணடைந்து கொள்வது எங்களுடைய முறைமை. ஆகவே நாராயணப் பெருமான் இந்த இடத்திலும் திடீரென்று என்ன செய்தார், ஓஹோ இதுக்கு ஒரு வழி செய்ய வேண்டும் என்று கருதி மிகப்பெரிய ஒரு ஆமை வடிவத்தை எடுத்துக்கொண்டார். சாதாரண ஆமையே நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். இந்த ஆமையை பார்த்து ஐம்புலன்களையும் ஒடுக்கிக் கொள்ள வேண்டும் என்று வள்ளுவப் பெருந்தகை கூறினார். ஒரு ஆபத்து வருகிற போது இந்த ஆமை என்ன மாதிரி தன் தலையையும் நான்கு கால்களையும் உள்ளுக்குள்ளே இழுத்து கொண்டு பேசாமல் படுத்திருக்கும். திரும்ப ஆபத்து நீங்கிய பின்பு மெல்லமாக வெளிக்கிட்டு அது ஓடும், தப்பிச்சு கொள்ளும். ஆமையை பார்த்து நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்று வள்ளுவப் பெருந்தகை எடுத்து சொன்னார். நாங்கள் பொருத்தமான இடத்திலே தான் எங்களுடைய ஐம்பொறிகளையும் பாவிக்க வேண்டும், பொருத்தமான வகையிலே பாவிக்க வேண்டும். அதை மாற்றி தேவையில்லாமல் இந்த ஐம்பொறிகளை பாவித்தோமானால் எங்களுக்கு ரொம்ப விபரீதமும் ஆபத்துக்களும் உண்டாகும் என்பதை வள்ளுவப் பெருந்தகை எடுத்து கூறினார். அதேபோல இந்த ஆமையை பற்றி சிந்திக்கிற போது அதை நாங்கள் நினைச்சு பார்க்க வேண்டும். ஆகவே இங்கே நாராயணர் எடுத்த ஆமை இந்த இப்படியான ஆமை அல்ல, ஆயிரம் கரங்கள் கொண்ட பெரிய கூர்மம். கூர்மம் என்றால் ஆமை என்று பொருள். இது நாராயணனுடைய அவதாரம் மச்சம், ரெண்டாவது கூர்ம அவதாரம். முதலாவது அவதாரம் மச்ச அவதாரம், இரண்டாவது கூர்ம அவதாரம். நாராயணுடைய அவதாரத்திலே ஒரு பரிணாம வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். உலகத்து விஞ்ஞானிகள் வியந்து பார்க்கின்ற ஒரு அற்புதம் நாராயணுடைய இந்த அவதாரத்துக்குள்ளே உண்டு. முதலிலே இந்த விஞ்ஞானிகளும் ஆய்வாளர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம், ஜீவராஜிகள் நீரிலே தான் முதல் தோன்றின. ஆகவே மீன் நீரிலே மட்டும் வசிக்கும். அந்த வகையிலே மீன் அவதாரம் நீரிலே மட்டும் வசிக்கின்ற ஜீவனாக நாராயணர் தோன்றினார். இரண்டாவது ஆமை அவதாரம். இந்த ஆமை நீரிலும் இருக்கும் நிலத்திலும் இருக்கும். அப்போ அடுத்ததாக நீரிலிருந்து நிலத்துக்கு பரிணாமம் உண்டாகிறது ஜீவராஜிகள்.
பாவன் நீரிலும் இருக்கும் நிலத்திலும் இருக்கும். ஆமைக்கு ஒரு விசேஷ சக்தி உண்டு. தன்னுடைய முட்டைகளை எல்லாம் வந்து கடற்கரையிலே மணலை தோண்டி இட்டுவிட்டு போய்விடும். அப்படி போன இந்த ஆமை கடலுக்குள்ளே இருந்து கொண்டு இந்த முட்டைகளை நினைக்கிற போது அந்த முட்டைகள் பொறிக்குமாம், குஞ்சு பொறிக்கும், அவ்வளவு ஆற்றல் உண்டு என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த ஒரு சக்தி உண்டு. அப்படிப்பட்ட இந்த ஆமை வடிவத்தை எடுக்கிறார். மச்சம் கூர்மம், அடுத்தது வராகம், பன்றி, விலங்காக தோன்றுகிறார். ஆனால் விலங்கிலும் பன்றி முரட்டு, பன்றி முரடு, பசு என்றால் அது தெய்வீகம். அப்படி பசுவான ஒரு அவதாரத்தை அவர் முதல் எடுக்கவில்லை. அப்போ மிருகங்களுக்குள்ளேயே முரட்டுத்தனங்கொண்ட அழுக்குகளையும் ஊத்தைகளையும் உண்ணுகிற ஒரு பன்றி வடிவமாக எடுக்கிறார். அதற்கு பிறகு நரசிங்க அவதாரம், பாதி மனுஷ உடம்பும் பாதி மிருக உடம்பும் எல்லாம் கலந்த, தேவ உடம்பு அசுர உடம்பு கலந்த, மிருகமல்ல மனுஷனுமல்ல என்ற நிலையிலே நரசிங்க அவதாரம் அடுத்த ஒரு பரிணாமம். இதுக்கு பிறகு வாமன அவதாரம், மனுஷனாக பிறந்த போதும் உலகத்திலே ஆதி மனிதர்கள் குள்ளமானவர்கள், கட்டை மனிதர்கள் என்று விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து நிறுவியிருக்கிறார்கள். அந்த வகையில் இப்போவும் பறக்குத்தட்டிலே குள்ள மனிதர்கள் வாரான்ற கதைகளும் உண்டு. அந்த குள்ள அவதாரம், வாமன அவதாரம், மனுஷனுள்ளே பூர்ண வளர்ச்சி இல்லை, ஒரு குறைவிருத்தி நிலையை காட்டுகிற வகையிலே வாமன அவதாரத்தை எடுத்துக்கொண்டார். இதுக்கு பிறகு பலராம பரசுராம அவதாரங்கள், மனுஷனாக தோன்றிய போதும் அவை கொஞ்சம் ஆணவம், கொஞ்சம் மிடுக்கு போக்குகள், அதாவது முழுமையான மனுஷத்தன்மை இல்லை. ஆனால் தசரதராமன் என்ற அந்த சீதாராமன் தான் ஒரு பரிபூர்ண மனுஷ அவதாரத்தை எடுத்தார். ஒரு மனிதன் ஒரு புருஷ லட்சணத்துடன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முழுமையாக காட்டுகின்ற ஒரு அவதாரம் ராமத அவதாரம். அதனால்தான் ராமனை எல்லோரும் கும்பிடுவார்கள். ஏகபத்தினி விரதனாக, நட்புக்கு இலக்கணமாக, தாய் தந்தை பாசத்துக்கு இலக்கணமாக, சகோதர பாசத்துக்கு இலக்கணமாக, ஆட்சி அரசியலுக்கு இலக்கணமாக, பண்புகளுக்கும் மக்களுக்கு காவலுக்கு இலக்கணமாக, இனி இப்படி எத்தனையோ அடுக்கி கொண்டு போகலாம். ராமாயணத்தை படித்தால் எங்களுக்கு விளங்கும், கம்பராமாயணத்தை படித்தால் அது விளங்கும். ராமனைப் போல வாழ வேண்டும் என்று ஒரு இலட்சிய புருஷனை காட்டுகிறது ராமாயணம். லட்சியம், அப்போ முழுமையான ஒரு மனிதனை அது காட்டுகிறது. கிருஷ்ண அவதாரம் மனிதன் தெய்வாம்சம் பெறுகிற தன்மையை காட்டுகிறது. ஒரு மனிதனாக பிறந்தாலும் அவருடைய செயற்பாடு, அவருடைய தவம், அவருடைய தியானம், செபம், கடவுள் வழிபாடுகள் இப்படியான அற்புதங்களால் அவர் தெய்வாம்சத்தை பெறலாம், உலகத்திலே வாழ்ந்து கொண்டு தெய்வீகத்தை காட்டலாம், வெளிப்படுத்தலாம் என்பதை உணர்த்துவது கிருஷ்ண அவதாரம். ஏனென்றால் மனுஷனாக இருந்தாலும், துவாரகைக்கு அதிபதியாக அரசனாக இருந்தாலும் தான் ஒரு தெய்வம் என்பதை, தெய்வீகத்தன்மை பொருந்தியவன் என்பதை அவர் காட்டுகிறார் கிருஷ்ண பரமாத்மா. அது அந்த வடிவம். கல்வி அவதாரத்தை பற்றி நாங்கள் இன்னும் காணவில்லை. இப்போ இந்த அவதாரங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டு போனால் ஒரு பரிணாம வளர்ச்சியை இந்த 9 அவதாரங்களுக்குள்ளே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ படிப்படியாக ஜீவன்கள், உயிரினங்கள் விருத்தியடைந்த அந்த மார்க்கத்தை வழியை காட்டுகின்ற ஒன்றாகவும் கிருஷ்ணருடைய அம்சம் இருக்கிறது. ஆகவே 2வது அவதாரமாக 1000 கரங்கள் கொண்ட மிகப்பெரிய கூர்மமாக ஆமையாக மாறி பொத்தன்று கடலுக்குள்ளே விழுந்து கீழால் போய் தன்னுடைய முதுகிலே, மிகப்பெரிய ஆமை, ஆமையினுடைய ஓடு மிக பலம் வாய்ந்தது என்பது உங்களுக்கு தெரியும். தன்னுடைய முதுகிலே இந்த மகேந்திர மலையை அப்படியே தாங்கிக் கொண்டார். இதன் பின்பு தேவர்களும் அசுரர்களும் பாற்கடலை கடைகின்ற போது அப்படியே மெல்ல மெல்லமாக மகேந்திர மலை ஆடி கொடுக்கிறது. பாற்கடல் இனிதே கடையப்படுகிறது. கடையப்படுகின்ற போது அங்கிருந்து பல பொருட்கள் தோன்றுகின்றன. அப்படி தோன்றிய பொருட்களிலே நிறைய சொல்லப்படுகிறது. அமிர்தம் முதலிலே வரவில்லை. அந்த பாற்கடலில் இருந்து மகாலட்சுமி வந்தது, காமதேனு வந்தது, இப்படிலாம் அந்த பெரிய பெரிய இதுகள், தெய்வீக அம்சங்கள் எல்லாம் வருகிறது. அது மட்டுமல்ல, தன்வந்திரி பகவான் வந்தான். முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். தன்வந்திரி பகவான் என்பது நோய்கள் நீக்குகின்ற ஒரு தெய்வம், விஷ்ணுவினுடைய அம்சம். சங்கு சக்கரத்தோடு அவர் தோன்றுவார், விஷ்ணுவினுடைய அம்சம். இந்த வரலாற்றிலே சில விஷயங்களை விளங்க வேண்டும். பின்னுக்கு மோகினி வடிவம் விஷ்ணு எடுக்கப் போகிறார், அந்த வடிவம் வேறு.
இங்கே தன்வந்திரி பகவான் என்பது விஷ்ணுவினுடைய விஷ்ணு அல்ல, விஷ்ணுவினுடைய அம்சம் பொருந்தி பாற்கடலில் இருந்து வந்த ஒரு சுவாமி. அவர்தான் மூலிகைகளுக்கெல்லாம் அதிபதி. இந்த உலகத்திலே எந்த ஒரு மூலிகையை நாங்கள் கிள்ளினாலும் அல்லது அதை மருந்து கெடுத்தாலும் தன்வந்திரி பகவானை சிவம் செய்து அவரை பிரார்த்தனை பண்ணி எடுத்தால் தான் அந்த மூலிகை சித்திக்கும், அத்துடன் அந்த மூலிகை வளர்ச்சி அடையும், அதை கிள்ளின பாவம் தோஷம் எங்களுக்கு வராமல் தப்பித்து கொள்ள முடியும். இப்போ உதாரணமாக துளசி என்று விட்டால் நெடுக துளசியை கிள்ள முடியாது. உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் துளசியை பிடுங்கவே கூடாது. சில பேர் ஞாயிற்றுக்கிழமையில் கிருஷ்ணருக்கு துளசி கொண்டு போகணுமென்று ஓடி போய் பிடுங்குவார்கள். அது அன்று எடுக்கவே கூடாது, அது முன்பே எடுத்து வச்சிருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அவருக்குரிய நாள், அன்று எடுக்கக்கூடாதுன்னு சொல்வார்கள். இதே போல் வெள்ளருக்கு இருக்கிறது மத்தியான நேரங்களில் இந்த பால் விருட்சங்கள் மத்தியான நேரங்களில் அதையெல்லாம் பிடுங்கக்கூடாது. இல்லையே எல்லாம் பிடுங்கினா அந்த மரமெல்லாம் அழிந்து போய்விடும். தாமிரப்பூ எப்போ எடுக்க வேண்டும், வில்வம் எப்போ எடுக்க வேண்டும், எல்லாம் விதி உண்டு. அதற்கு மாறாக செய்தால் அந்த விருட்சங்கள் சாபம் போடும். அந்த சாபம் விருட்ச சாபம். இது ஜாதகத்திலே உண்டு, கரவிற்கு தெரியாது. நான் எங்களுடைய இந்த அருளுரை வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த சமாதியிலே இருந்து நான் வெள்ளிக்கிழமைகளில் இங்கே கோவிலுக்கு வருபவர்களுக்கு அருள் வாக்கு சொல்லுகிற போது குருநாதரையின் பிள்ளையார் குருநாதர் நாப்ப சுவாமி பிரார்த்தனை பண்ணி, என்னுடைய குரு அருக்கோ விநாசித்தம் புலவரையும் பிரார்த்தனை பண்ணி, அம்பாளாச்சியம் பிரார்த்தனை பண்ணி வாக்கு சொல்கிற போது பல தரிசனங்களை சுவாமி காட்டி தருவார். அப்படி தருகிற போது எனக்கே சில பேருக்கு வியப்பாக உண்டு. சில பேருக்கு பட்சி தோஷம் உண்டு ஜாதகத்திலே, சில பேருக்கு விருஷ தோஷம் உண்டு. இப்போ ஏன் இது வந்தது என்று ஆராய்ந்து அது பிராயச்சித்தம் சொல்லுமாறு சுவாமி சொல்லுகிற போது சுவாமி சில பிராயச்சித்தங்களை சொல்லி தருவார். அந்த நேரம் தான் தெரியும். அப்போது நான் சிந்திப்பதுண்டு, இப்படி அகால காலங்களிலே தன்வந்திரி பகவானை பிரார்த்தனை பண்ணாமல் இந்த விருஷங்களை பறித்ததால் ஏற்படுவது விருஷ தோஷம், அல்லது தெய்வீக விருட்சங்களை கோவிலில் இருக்கிற புனித மரங்களை வெட்டுகிற போது சுவாமி மூலமுத்தினுடைய அனுக்கியை இல்லாமல் அவருடைய அனுமதி இல்லாமல் சுவாமியை அந்த விருட்சத்தை விட்டு விலத்தி இருக்குமாறு கேட்காமல் நாங்கள் வெட்டினால் அதனால் வருவது எங்களுக்கு விருட்ச தோஷம். அந்த விருட்சம் சாபம் போடும். நாகம் சாபம் போடுவது போல விருட்சம் சாபம் போடும். அதை விருட்ச தோஷம் என்று சொல்லுவார்கள். இதை தொடர்ந்து உங்களுக்கு நாளைய தினம் கூறுவோம் என்று கூறி இன்றைய அருளுரையை உளவிலே நிறைவு செய்து கொள்ளுகிறோம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம்.